ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அருமையான இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமையிலும் உங்களை இந்த வீடியோ வாயிலாக சந்திப்பதிலே நான் ஆண்டவருக்குள் சந்தோஷப்படுகிறேன். எல்லாரும் சந்தோஷமா, சேமமா, சுகமா, பத்திரமா உங்களுடைய வீடுகளில் குடும்பத்தோட சமாதானமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கு ஆதாரமாக மத்தை எழுதின சுவிசேஷம் 17:24-27 உள்ள வசனங்களிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தையோ 17:24-27 அதை முக்கியமாக 27 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடறுதலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். கர்த்தர் நல்லவர். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், இயேசு நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர், பூர்த்தி செய்கிறவர். Jesus meets all needs. Jesus meets all needs. ஆண்டவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் என்பதை விசுவாசியுங்கள். இங்கே வரி கட்ட வேண்டும் அப்படி ஒரு கட்டாயம் இருக்கிறது. வரி கட்டுவதற்கு பணம் இல்லை. ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து அந்த பணத்திற்கான வேலையை செஞ்சு வரி கட்டப்படுகிறது. இதுதான் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் இருக்கிறதான ஒரு விஷயம். நான் சில தகவல்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த நாட்கள்ல தனி நபர் கோயிலுக்கு வரி கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நபர் ஹாஃப் சேக்கல், அரை சேக்கல் பெருமானம் உள்ள பணத்தை தனி நபர் கோயிலுக்காக கட்ட வேண்டிய வரி, அரை சேக்கல் பணத்தை அவர்கள் செலுத்த வேண்டும், கட்ட வேண்டும். எனக்கு இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சம்பவத்தை பதிவு பண்றது யாருன்னா, எக்ஸ் டாக்ஸ் கலெக்டர் மத்தேயு. வரி வசூல் செய்கிற முன்னாள் வரி வசூல்காரர் தான் இந்த மத்தேயு. இந்த வரி மேட்டர் இந்த புக்கில் எழுதுறேன். ரெண்டு காரியம் என்னை ரொம்ப தொட்ட விஷயம். முன்னாள் வரி வசூலிப்பவர் இந்த சம்பவத்தை வேதத்தில் பதிவிடுகிறார். முன்னாள் மீனவரை ஆண்டவர் இந்த அற்புதத்திற்கு என்று பயன்படுத்துகிறார். பேதுருவை சொல்லுகிறேன், என்னாலும் மாறாத ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்கிறார். புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். முன்னாள் வரி வசூல் செய்பவர் மத்தேயு இந்த சம்பவத்தை வேதத்தில் பதிவிடுகிறார். ரொம்ப ஆச்சரியமாக, முன்னாள் மீனவராய் இருந்த பேதுருவை ஆண்டவர் இந்த சம்பவத்தில் பயன்படுத்துகிறார். என்னாலும் மாறாத, அவருக்கு முன்னாள் இன்னாள் அப்படி இல்லை, நேற்றும் என்றும் என்று மாறாத தேவன் இந்த அற்புதத்தை செய்கிறார். மறக்காதீங்க, என்று மாறாத தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவர். ஒரு நான்கு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த நெருக்கடியான கால சூழ்நிலைகளில் பணம் இல்லாமல், தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் நீங்கள் கஷ்டப்படுவதை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் அநேகர் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்கள், வாரத்தோடு ஜெபிக்கிறீர்கள். எப்படி ஜெபிக்கிறீர்கள்? ஆண்டவரே, என் தேவை யாரால் சந்திக்க கூடும்? என் நிலை எப்பொழுது மாறும்? வருமானம் இல்லையே, நான் ஒரு பஞ்சத்தில் வாழ்வதைப் போல வாழுகிறேனே, தொழில் இல்லையே, வாங்கின கடனை நான் எப்படி செலுத்தப் போகிறேன் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம், தவித்து கொண்டிருக்கலாம், ஏங்கி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாகத்தான் இந்த வீடியோவில் செய்தி அமைய போகிறது. விசுவாசத்தோடு காத்திருங்கள், ஜெபத்தோடு இந்த செய்திகளை கேளுங்கள். நிச்சயம் வேதம் உண்மை என்றால், வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த சம்பவம் உண்மை என்றால், உங்கள் வாழ்க்கையிலும் இதை போன்ற சம்பவங்களை இந்த நாட்களில் செய்ய அவர் போதுமானவர். பல நேரங்களில் தேவைகளுக்காக நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். முக்கியமா இந்த நெருக்கடியான காலகட்டங்கள்ல என்ன செய்யறதுனே தெரியல. தனிநபர்களுக்கு மட்டுமல்ல, அரசாங்கங்களும் தடுமாறுகிறது, உலக நாடுகள் தடுமாறுகிறது, வல்லரசு நாடுகள் தடுமாறுகிறது. ஆனா ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் தடுமாறக்கூடாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவரை மட்டும் விட்டுறாதீங்க, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருகிறது. பொதுவாக நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு மனிதர்களையே நம்பி இருக்கிறோம். ஆனால் இந்த நாட்கள்ல நான் அநேகருடைய சாட்சிகளை நான் கேள்விப்படுகிறேன். பல இடங்களிலிருந்து
பலதரப்பட்ட மக்கள் என்னோட ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஃபோன் காலில் அவங்க சொல்கிற சாட்சிகள், பாஸ்டர் ஆச்சரியமாய் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. எப்போதுமே மனுஷங்களை நம்பி தான் நாங்கள் இருந்தோம், ஆனால் இந்த நாட்களில் நிறைய ஜெபம் பண்றோம், நிறைய விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் எங்கள் தேவைகளை ஆச்சரியமாய் சந்திக்கிறார் என்கிற நல்ல சாட்சிகளை கேள்விப்படவும் ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். நான் ஒரு நான்கு காரியத்தை சொல்லுகிறேன், அதை புரிந்து கொள்ளுங்கள், குறித்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் தேவைகளை இயேசு ஆச்சரியமாய் சந்திப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள், அனுபவிப்பீர்கள், சந்தோஷப்படவும் செய்வீர்கள். கர்த்தர் நல்லவர். முதலாவது காரியம், தேவை இல்லாமல் உங்களை புண்படுத்தாதீங்க. We should not offend unnecessarily. தேவையில்லாம நம்மளை புண்படுத்திக்கிறோம். அதாவது நான் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு செய்தி இதே வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன், கவலையை மேற்கொள்வது எப்படி. ஒரு பெரிய உளவியல் நிபுணர் விதமாய் சொல்லுகிறார், தவறான கணிப்பால் ஏற்படுகிற மனநோய் தான் கவலையா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தவறான கணிப்பால் ஏற்படுகிற மனநோய். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க போதுமானவர், அதை மட்டும் நினைங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவர் கூட இருக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் வாரத்துல ஒரு முறையாகிலும் குறைந்தது உபவாசம் இருக்கிறேன், என் தேவைகளை அவர் சந்திப்பார் என்கிற எண்ணம் நமக்கு குறையும் போதுதான் கவலைப்படுறோம். ஜெபத்துல நம்பிக்கை குறையும் போதுதான் துக்கப்படுகிறோம். வேத வாசிப்புல பார்க்கிற வசனங்கள் உண்மையிலே இது எனக்குத்தானா என்கிற சந்தேகங்கள் வரும்போதுதான் நம்மை நாம் புண்படுத்திக் கொள்ளுகிறோம். இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, வாடகை கொடுக்க முடியாம போயிடுமோ, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம போயிடுமோ என்கிற குழப்பம் எல்லாம், என் தேவைகள் சந்திக்கப்படாமல் போயிருமோ, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோ, இதெல்லாம் தவறான கற்பனை, உங்களுடைய தவறான கற்பனை. இயேசு இருக்கும் போது உண்மையிலேயே இயேசுவில்லத்தில் நீங்கள் பேசுவது உண்மையானால், விசுவாசிப்பது உண்மையானால், இப்படிப்பட்ட கவலைகள் உங்களுக்குள் வராது. தேவையில்லாம சிலர் உங்களை புண்படுத்திப்பீங்க, உங்களை மட்டும் புண்படுத்த மாட்டீங்க, உங்க குடும்பத்துல இருக்கிற மற்றவங்களையும் சேர்த்து குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. ஒரு இறுக்கம், ஒரு எரிச்சல் வேண்டாம். தேவையில்லாம உங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. இது கர்த்தர் தங்குகிற ஆலயம். இதை கஷ்டப்படுத்துவதற்கு நம்ம கையில எந்த அதிகாரமும் இல்லை, ரைட்ஸும் இல்லை. இது அவர் தங்குகிற ஆலயம், இது அவரால் உருவாக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரத்தை நீங்களே குத்திக்கிறாதீங்க. நிறைய பேர் அதை செய்யறதை பார்க்கிறோம், எனக்கு இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, ஒரு 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 நிம்மதியற்ற நிலை. நோ, அப்படி இருக்காதீங்க, ஒருபோதும் அப்படி இருக்காதீங்க. ஆண்டவர் உண்மை உள்ளவர், ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். முதலாவது காரியம், ஒருபோதும் உங்களை புண்படுத்திக்காதீங்க, கஷ்டப்படுத்திக்காதீங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க. எனக்கு அடிக்கடி ஞாபகத்துல வருகிற ஒரு பைபிள் கேரக்டர் ஆபகுக். அவன் சொல்றான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அவன் சொல்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? எல்லாம் வருமானத்திற்கு அடுத்த விஷயம். மந்தையில ஆடு இல்லாட்ட, தொழுவத்துல மாடு இல்லாட்ட, பெருக்கம் இல்லைன்னா, விளைச்சல் இல்லைன்னா, தானியங்கள் விளைவிக்கலனா, திராட்சரசம் இல்லைன்னா, எது இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் வாயில வர வேண்டிய வார்த்தை. புலம்பிட்டே இருக்க கூட, எனக்கு அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தா ரசிக்கவே மாட்டேன், பிடிக்காம போயிடும் அவங்கள. அவங்க யாரா இருந்தாலும், என்னுடைய பெற்றோர்களா இருந்தாலும், என்னுடன் பிறந்தவர்களா இருந்தாலும், புலம்புகிற ஆட்களை நான் வெறுப்பேன், எனக்கு பிடிக்க. அப்ப என்ன கடவுள் மேல நம்பிக்கை, அப்புறம் என்ன நமக்குள்ள ரட்சிப்பு இருக்குதுன்னு நான் நினைப்பேன். தயவு செய்து புலம்பாதீங்க, தயவு செய்து உங்களை புண்படுத்தி வீணா ஒரு சமாதான குறைச்சலுக்குள்ள நீங்களும் போய் உங்க குடும்பத்தையும் ஆளாக்காதீங்க, ஆண்டவர் நிச்சயம் செய்வார். நம்பர் டூ, God is sovereign over everything. ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர், அதை மறக்காதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். God is sovereign over everything. ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். நீங்க எதெல்லாம் தேவைகள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப சின்னது, ரொம்ப ஸ்மால் திங் அவருக்கு, ரொம்ப சின்ன விஷயம் அவருக்கு. நமக்கு தான் அது பெருசா தெரியுது, இவ்வளோ வேணும் நமக்கு, இத்தனை லட்சம் வேணும், இத்தனை ஆயிரங்கள் வேணும். எங்க அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், அவரால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை. With God, all things are possible in the Bible. சொல்லுது தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. தைரியமா இருங்க, எல்லாவற்றுக்கும் மேலானவர். உங்கள் கடனை விட மேலானவர், உங்கள் தேவைகளை விட மேலானவர், உங்கள் வியாதிகளை விட மேலானவர். எங்க உலகத்தை படைச்சதே அவர் தான், நம்முடைய சரீரத்தை படைச்சது அவர் தான், அவரால் செய்ய முடியாதா?
இந்த முழு உலகத்தை வார்த்தையால் படைத்த தேவன் அவரால் அற்புதம் செய்ய முடியாதா? அவரால் உங்கள் கண்ணீரை துடைக்க முடியாதா? அவரால் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்ப முடியாதா? துக்கமுகமா இருக்காதீங்க. எல்லாவற்றுக்கும் மேலானவர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. மூன்றாவது காரியம், there is a reward in obedience. எப்பொழுது நாம் கீழ்ப்படுகிறோமோ அதற்கேற்ற பலனை கற்று தருகிறார். இங்கே நடந்த காரியம் என்ன? வரி வசூலிப்பதற்காக ஆண்டவற்றை போய் கேட்கல. 24 அவர்கள் கப்பர் நகூமில் வந்த போது வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவின் இடத்தில் வந்து, இயேசு அங்கதான் இருக்கிறார், அந்த ஏரியால தான் இருக்கிறார், ஆனா நேரம் ஏசிட்டு போல ஏற்ற போறாங்க பேதுருட்ட. ஏசிட்டு போறதுக்கு பயம், அவற்றை பேசி சமாளிக்க முடியாதுன்னு தெரியும். பேதுருவை பிடிப்போம், எப்படியாவது ஒரு குற்றம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி பேதுருட்ட போய் பேதுருவின் இடத்தில் வந்து, நீ கட்டியான கேட்கல, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு என்ன ரிப்ளை பண்ண தெரியுமா? ஆண்டவர் செலுத்தினாரா செலுத்தலையான்னே தெரியல, செலுத்துகிறார். ஆண்டவர் விட்டு கொடுக்காம அவன் பேசுறான். மறுபடியும் வாசிக்கிற 24 அவர்கள் கப்பர் நகூமில் வந்த போது வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவனிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்த போது அவன் பேசுகிறதற்கு முன்னமே 25 இயேசுவனை நோக்கி, சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது, பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டான். 26 அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். இயேசுவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. 27 தான் முக்கியமான வசனம், ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அருமையான அந்த வசனம். கீழ்ப்படியும் போது நமக்கான பரிசை கர்த்தர் வைத்திருக்கிறார். பேதுரு ஆண்டவற்றை போய் இதை சொல்றதுக்கு முன்னாடியே அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. அவன் வீட்டிற்குள் வந்த போது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கின்னு சொல்லியிருக்க. நம்முடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம வாய் திறந்து சொல்லணும் தான், ஆனா சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். இங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார், யார்ட்ட அந்த வேலையை ஒப்படைக்கிறாரு? எக்ஸ் ஃபிஷர்மேன், முன்னாள் மீன் பிடிக்கிற ஆள்கிட்ட கர்த்தர் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். என்ன பொறுப்பை ஒப்படைக்கிறாரு? அவன் எப்போதுமே வலைகளை போட்டு மீன் பிடிச்சாள். இப்ப கர்த்தர் அவனுக்கு வேற ஒரு ஏற்பாடு சொல்ற, நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு வலைய போடுன்னு சொல்ற. அப்படியே கீழ்ப்படிந்தான் பேதுரு. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு அதை செய்யறோமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா? ஜெபிக்கிறோமா? வேதம் வாசிக்கிறோமா? தரித்திரத்திலும் கர்த்தருக்கு கொடுக்கிறோமா? கீழ்ப்படிதலே கிடையாது. நமக்கு கடன் முக்கியம், நமக்கு நம்முடைய தேவைகள் முக்கியம், நம்ம குடும்பம் முக்கியம். ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? நம்ம சாப்பாடு முக்கியம், நம்ம என்ஜாய் பண்றது முக்கியம், இதுலதான் நம்ம இருக்கிறோம். ஆண்டவருக்கு நம்ம எதுல கீழ்ப்படிஞ்சிருக்கோம்? மறுபடியும் சொல்றேன், நீங்களும் நானும் உயிரோடு இருப்பது கர்த்தரால, நம்முடைய சுய பலத்தால் அல்ல. உயிரோடு நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவருடைய காரியத்துல கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்க வேண்டும். பேதுரு ஒரு கணம் கூட திரும்பி பேசல. ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், ஆனா சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு வலையை போட்டுத்தான் பழக்கம், வலையை போடுறேன், எப்படியும் நூற்றுக்கணக்கான மீன் பிடிக்கும், ஒவ்வொன்றும் மீனா வாயை திறந்து பார்த்து பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படி சொன்னானா? இல்லை. தன்னுடைய அனுபவத்தை அவன் சொல்லவே இல்லை. தனக்கு இருந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இதற்கு முன்பு இருந்த அனுபவத்தை ஆண்டவற்ற வாய் திறக்கல. சொன்னது ஆண்டவர், செய்ய வேண்டியது நம்ம பொறுப்பு, அவ்வளவுதான் பேதுரு நினைச்சா. ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு, ஆண்டவருடைய செலக்ஷன், வேற எதுவுமே பேசல. ஆண்டவரை நான் இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமா வலைய போடட்டுமா அரட்டா என் கூட யாரையாவது கூட்டு போட்டுமா? ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஒரு வேலையை கொடுக்கிறார், அவ்வளவுதான். நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் மனைவி ஜெபம் பண்றாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் ஜெபம் பண்றாரு, என்னுடைய பிள்ளைகள் எனக்காய் ஜெபம் பண்றாங்க, என்னுடைய மருமக்கமார் ஜெபம் பண்றாங்க, எங்க மாமா ஜெபம் பண்றாரு, நான் நல்லா இருப்பேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார், நீங்க முழங்கால் போடுங்க, நீங்க தசம பாகத்துல உண்மையா இருங்க, நீங்க ஜெபத்துல உண்மையா இருங்க, ஆசீர்வாதம் வராது. சபையில எல்லா சபைகள்லாம் இது இருக்கும். சில ஆட்களை எல்லாருக்கும் தெரியும், என்னடா இவங்க விருத்தியே ஆக மாட்டாங்களா, எப்போதுமே இவங்க கஷ்டத்துலதான் இருப்பாங்களா, சம்திங் ராங் வித் யூ. அப்படி ஒருவேளை நீங்க இருக்கீங்களா,
முழு சபைக்கும் தெரிஞ்ச மாதிரி கஷ்டப்படுறீங்களா? சம்திங் ராங் வித் யூ. ஆண்டவர்ட்ட பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட பிரச்சனை இருக்கு. நீங்க கடவுள்கிட்ட எல்லா விஷயத்துல உண்மையா இருக்கீங்களா? ஆண்டவருடைய பார்வையில எல்லாத்துலயும் சரியா இருக்கீங்களா? சரியா இல்லைன்னா கஷ்டம் தொடரும். சங்கீதம் 23 கடைசி, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அநேகருடைய வீட்டுல இது இருக்குதா? கிருபை இல்லை, நன்மை இல்லை, கடன் தொடருது, பிரச்சனை தொடருது, தேவைக்கு மேல தேவை வந்துட்டே இருக்குது. ஏன்? கீழ்ப்படிதல் இல்லை, ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் இல்லை. சுயமாவே வாழ்றோம், சுய இச்சைக்காகவே வாழ்றோம். நமக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சே பழகிச்சோம். நோ, அப்படி செய்யாதீங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். கர்த்தருடைய விஷயத்திற்கு பைபிளை தூக்குறது முக்கியம் இல்லை. ஏதோ உட்கார்ந்து மூசு மூசுன்னு அழுது ஜெபிப்பது முக்கியம் அல்ல. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே மாட்டேன், ஆனா ஆண்டவற்றை பேசுவேன். உங்க ஜெபம் கூரையை தாண்டாது, வீட்டுக்கு மேல கூட போகாது. கர்த்தர் எப்படி நம்மளை பார்ப்பார்? ஆண்டவர் எப்படி நம்ம மேல மனதுருகுவார்? இல்லை, கீழ்ப்படிதல் முக்கியம். இங்கே பேதுரு தன்னுடைய அனுபவத்தை மறந்து ஆண்டவர் ஒரு புது ரூட் போட்டு கொடுக்கிறார். நீ போய் தூண்டில் போடுப்பா. அப்படியே கீழ்ப்படிந்தா, அப்படியே கீழ்ப்படிந்தா, அப்படியே கீழ்ப்படிந்ததுனாலே கர்த்தர் காரியங்களை பாக்கி பண்ணினார். நாலாவது காரியம், God often works through small things. ஆண்டவர் பெரும்பாலும் சிறிய விஷயங்களின் மூலமே தன்னை வெளிப்படுத்தி பெரிய காரியங்களை செய்கிறார். ஒரு சின்ன விஷயம், ஆண்டவர் நினைச்சா தன் பைக்கில் இருந்து ஒரு பணத்தை எடுத்து கொடுத்துருக்கலாம். ஆண்டவர் நினைச்சிருந்தா ஏதோ ஒரு மீன் வாய்க்குள்ள ஒரு வெள்ளி பணத்தை உருவாக்கி வைக்க முடிஞ்ச ஆண்டவர், பேதுரு உன் கையை நீட்டு, கையை மூடு, கையை தர, இப்போ ஒரு காயம் வந்துடும் சொல்லியிருக்கலாம். முயற்சி பண்ண சொல்றேன், வேலை செய்ய சொல்றேன். நீ போய் வேலை செய், நான் உனக்கு பலனை தர்றேன். இந்த லாக்டவுன் நாட்கள்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து வருது. உங்க வேலை ஸ்தலத்துல உண்மையா இருங்க, நேரத்துல உண்மையா இருங்க. காலையில எத்தனை மணிக்கு எப்போது நீங்க உங்க வேலை ஸ்தலத்துக்கு போவீங்க? கரெக்டா அந்த டைமுக்கு போங்க. எப்ப முடிச்சு வருவீங்க? கரெக்டா அந்த டைமுக்கு முடிச்சுட்டு வாங்க. சீக்கிரம் வராதிங்க, லேட்டா போகாதீங்க. ஏன்? ஆண்டவர் காகங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். உங்க ஷாப் பூட்டி இருந்துச்சுன்னா, நீங்க வேலைக்கு போற இடத்துல நீங்க இல்லைன்னா, ஆண்டவர் அனுப்பின காகங்கள் திரும்பி போயிடும். வேலை செய்யணும்னு கர்த்தர் சொல்றேன். பேதுரிட்டு ஆண்டவர் ஒரு மேஜிக் பண்ணி அந்த காயினை கொண்டு வந்திருக்க முடியும். பேதுரு கையை தர, ஒரு நிமிஷம் கண்ணை மூடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையை திறந்து ஒரு பணத்தை கொடுத்துருக்க முடியும். ஆண்டவர் அப்படி செய்யல. அவரை நிறைய பேர் பாக்குறாங்க. இதுல இருந்து கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்ன தெரியுமா? வேலை செஞ்சா நமக்கு பலன் உண்டு. நீ செய்ய வேண்டியதை செய், பலன் வருமா வராதா யோசிக்க வேண்டாம். கர்த்தர் பலனா இருப்பார். ஆமே, ஆண்டவர் தான் பலனா இருப்பார். செய்ய வேண்டியதை செய்யணும், முடங்கி படுக்க கூடாது. இந்த வயசுல போய் நான் என்ன வேலை செய்ய போறேன்னு நினைக்காதீங்க. வேலை செய்யுங்க. கர்த்தர் நம்முடைய வேலைகளை வாக்கிய பண்ணுவார், கையின் பிரயாசங்களை வாக்கிய பண்ணுவார். கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் கூட இருப்பார். சிலருக்கு வேலைக்கு போறது சோம்பல். நோ, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலைகளை உற்சாகமா இருங்க, உண்மையா இருங்க, நேரம் தவறாம கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமானவர். கடைசி காரியம் தான், சின்ன காரியத்துல ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். பைபிள் அதற்கு நிறைய உதாரணம் இருக்கிறது. ஒரு சின்ன கல்லை வச்சு ஒரு பெரிய கோலியாத்தை கர்த்தர் வீழ்த்தினார். ஒரு சின்ன பையன் கையில இருந்த 5 அப்ப 2 மீன் வச்சு கர்த்தர் 5000 பேருக்கு மேலான ஆட்களை போஷித்தார். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், கொஞ்சம் தானே இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த கொஞ்சத்தை பெருக்க வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். தைரியமா இருங்க, துணிச்சலோட இருங்க, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. ஒருபோது நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஆண்டவர் சர்வ வல்லவர். மறுபடியும் இந்த 4 காரியத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு உங்களுக்காக ஜெபிக்க போறேன். முதலாவது காரியம், தேவையில்லாம உங்களை புண்படுத்தாதீங்க. ரெண்டாவது காரியம், ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். மூன்றாவது காரியம், கீழ்ப்படியும் போது அதற்கான பலன், வெகுமதியை கர்த்தர், பரிசை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாலாவது காரியம், ஆண்டவர் எப்பொழுதுமே பெரும்பாலும் சிறிய விஷயங்களின் மூலம் பெரிய காரியங்களை செய்கிறார். பேதுரு செஞ்சா போய் அதே மாதிரி பணம் இருந்தது. அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு 27 கடைசியில, அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி பிடிக்கிறேன், பணத்தை உருவாக்கினது ஆண்டவர், அந்த பணத்தை போய் எடுக்க பிரயாசப்பட்டது பேதுரு. நடந்ததை பாத்தீங்களா? நம்மளும் அப்படிதான். நமக்கு வருமானத்தை கொடுக்கிறது ஆண்டவர், அதற்கென்று பிரயாசப்படுகிறது நம்ம. ஷேர் 2 பிரிக்கப்படுது, பேதுருக்கும் ஆண்டவருக்கும், உனக்கும் எனக்கும். அப்படி சொல்லப்பட்டிருக்கு 27 கடைசி, அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு.
நம்முடைய வருமானத்துல உண்மையா இருக்கிறோமா? உண்மையா இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை. எனக்காகவும் உனக்காகவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வேலைகளை ஆசீர்வதிப்பார். நெருக்கடியான அந்த காலங்களில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க, விசுவாசிங்க. எல்லா சந்தோஷத்தையும் தூர தள்ளுங்க, ஜெபத்துல உட்காருங்க, வேத தியானத்துல உட்காருங்க, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய வசனங்களின் மேல விசுவாசத்தை வைங்க, கர்த்தர் மேல அளவு கடந்த நம்பிக்கை வைங்க, அவர் உங்களை பார்த்து கொள்வார். ஜெபிப்போமா. பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, அருமையான அந்த நல்ல விளைக்காக உங்களை துதிக்கிறோம். இந்த நாளிலும் எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் நீர் என்கிற தலைப்பிலே சில காரியங்களை கற்றுக்கொள்ள கற்ற நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பல நேரங்களில் தேவையில்லாத குழப்பத்தில் எங்களை நாங்கள் பாழ்படுத்தி கொண்டிருக்கிறோம். வேண்டாம் ஆண்டவரே, இது நீர் தங்குகிற ஆலயம், எப்போது சந்தோஷமா இருக்கணும்னு எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரெண்டாவது காரியம், நீர் எல்லாவற்றை காட்டிலும் மேலாக, அதை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மூன்றாவது காரியம், நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியும் போது, உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது நிச்சயம் எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதை கற்றுக்கொள்ள உதவி செய்கிறேன். நாலாவது காரியம், நீர் பெரிதான ஒன்றை எதிர்பார்க்கவில்லை, சின்ன காரியத்தின் மூலம், சின்ன ஒரு விஷயத்தின் மூலம் எங்களை பெரிதாய் ஆசீர்வதிக்க பண்ணுகிற தேவன் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையில முக்கியமா இந்த வாரத்துல அவர்கள் பட்ட கஷ்டங்கள், படுகிற வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் விடுவிக்கப்பட்டு உமக்கு முன்பாய் இன்னும் சாட்சியாய் வாழ்ந்து உம்முடைய பிள்ளையாக உம்முடைய வேலையை செய்கிற ஆண்டவரே, உம்மை சுமந்து செல்லுகிறவர்களாக இருக்க ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருடைய தேவைகளை கர்த்தர் எல்லா விஷயங்களிலும் சந்தியும், உமக்கு சாட்சியாகும். காலம் கடைசி, எங்களுக்காக நாங்கள் வாழ்ந்தது போதும், எங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் வாழ்ந்தது போதும், உமக்காக வாழ எங்கள் உடல் பொருள் ஆவியை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை உமக்கென்று ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த வாரத்தை நீர் ஆசீர்வதியும், இந்த நாட்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.